வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது மூன்று வகையான சட்னி ரெசிபி. இந்த சட்னி ரெசிபி பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரோட்டீன் சத்து நிறைந்த ஒரு சூப்பரான சட்னி. ஸோ சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, ரெண்டாவது கொள்ளு பருப்பு போட்டு சட்னி, மூணாவது துவரம் பருப்பு சட்னி. ஸோ இந்த மூணு சட்னினா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க இப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா சிவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா சிவந்துருச்சு. இப்போ இதில் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 8 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அதோட 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதை எல்லாமே நல்லா வறுபட்டுச்சு அமத்திடலாம். அமத்திட்டு இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நல்லா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சின்ன சுண்டக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ சட்னி வந்து அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ மிக்சி அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, 1 வரமிளகாய், பெருங்காயம் போட்டு தாளிச்சதை இதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம கருமையான புரோட்டீன் சத்து நிறைஞ்ச கடலைப்பருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கெட்டியாக வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம், தண்ணியாக வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவுக்கு கொள்ளு சேர்த்துக்கலாம். கொள்ளு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். கொள்ளு வந்து நல்லா படபடம் பொரியணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொள்ளு நல்லா அப்படியே வெடிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுக்கணும். இப்போ வந்து எடுத்துடலாம், வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சவுண்டு கேட்குதுன்னு தெரியல, அப்படியே எல்லாமே படபடன்னு பொரிய ஆரம்பிக்குது. இதில் 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு 1 டேபிள்ஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நம்ம வறுக்க போகிறோம். அதேமாதிரி 1/4 டேபிள்ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவுக்கு 10 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும், சின்ன வரமிளகாய் தான், அதனால 10 சேர்த்துருக்கேன் நான். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 5-6 கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கலாம். அது நல்லா வறுபட்டுருச்சு, அந்த மல்லியோட வாசனை வருது. இப்போ வந்து கேஸ் அமர்த்திட்டு இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். இப்போ வறுத்து வச்சுருந்த கொள்ளு, மிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சுண்டக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 கப் அளவு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ சட்னி நல்லா நைஸாக அரைச்சாச்சு. ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி அரைச்சிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றி சேர்த்துக்கணும். இப்போ இதில் தாளிப்பு சேர்த்துக்கலாம். கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு தாளிச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். அருமையான புரோட்டீன் சத்து நிறைந்த கொள்ளு சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஒரு பேன் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா சவக்க வறுத்துக்கலாம். இப்போ துவரம் பருப்பு நல்லா வறுபட ஆரம்பிச்சிருச்சு. இதில் ஒரே ஒரு பூண்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து 8 வரமிளகாய் சேர்க்குறேன். இதையும் சேர்த்து இதோட நல்லா வறுத்துக்கலாம். அந்த எண்ணெயிலே வந்து நல்லா கோட்டிங் ஆயிடும் வரமிளகாய். இது நல்லா வறுபட்டுருச்சு. இதை வேறு பிளேட்டுக்கும் மாற்றிக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். இப்போ வறுத்து வச்சுருந்து துவரம் பருப்பு, வரமிளகாவை சேர்த்துக்கலாம்.
இப்போ இதில் கருவேப்பிலையில் வந்து ஒரு 4 சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக துருண தேங்காய் சேர்த்துக்கலாம். சுண்டவத்தில் சைஸுக்கு புளி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம். இப்போ சட்னி நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ மிக்சி அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு உளுந்து கருவேப்பிலை பெருங்காயம் போட்டு தாளிச்சதை இதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு அருமையான தோரம்புருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு. கலந்துட்டுறலாம். ஆரோக்கியமான இந்த 3 சட்னியுமே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.